மின்னப்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவை சரி செய்வோம் அப்படிங்கிற சசிகலாவோட அந்த ஆடியோ உரையாடலுக்கு வழக்கம் போல அதிமுகல இருந்து அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி ரியாக்ட் பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு இந்த வீடியோல பார்க்கலாம். அதிமுகவை விரைவில் கைப்பற்றுவோம், அதுவரைய காத்துருங்க அப்படின்னு தொண்டர்கள் கிட்ட ஒரு ஆடியோல சசிகலா பேசியிருந்தாங்க. அந்த ஆடியோ வெளியாகி ஒரு ரெண்டு நாட்கள அதிமுக கூட ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சசிகலா சிறையில இருந்தப்போ அவருக்கு அவங்களுக்கு கடிதம் எழுதிய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அழைச்சு தற்போது சசிகலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தொண்டர்கள் லாரன்ஸ் மற்றும் வினோத் சுரேஷ் அப்படிங்கிற ரெண்டு பேர்கிட்ட சசிகலா பேசிய ஆடியோ உரையாடல் ஒண்ணு வெளியாகிருக்கு. அந்த ஆடியோல கவலைப்படாதீங்க, கொரோனா முடிக்கட்டும், அதுவரைய பொறுமையா இருங்க, அவங்கெல்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி பாயுது, சீக்கிரமா வர மீண்டும் விரைவில் கட்சியை சீக்கிரம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க சசிகலா. இந்த நிலையில மே மாதம் 31ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்திச்சாரு. சசிகலாவோட இந்த ஆடியோ உரையாடலுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல கே பி முனுசாமி பேசும்போது அந்த அம்மையாருக்கும் இந்த மிகப்பெரிய கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா அந்த அம்மையார் இந்த கட்சியிலேயே இல்லவே இல்லை. மாறா நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய, நல்லபடியா எதிர்கட்சியா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுகல குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் இந்த அம்மையாரை முன்னிறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஏற்படுத்துற இந்த குழப்பத்துக்கு ஒரு அதிமுக தொண்டர் கூட செவிசாய்க்க மாட்டாங்க. ஏன்னா 1.5 கோடி தொண்டர்களும் பல்வேறு கட்ட நிர்வாகிகளும் கடுமையா உழைச்சு கட்டி காத்து இந்த இயக்கத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஏதாவது சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வேறு ஒரு திசையில கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்களோட எண்ணம் ஈடேறாது. அந்த ஆடியோ உரையாடல நானும் கேட்டேன், தொண்டர்கள் வந்து சசிகலாவை தொடர்பு கொண்டு பேசல, அந்த அம்மையார் தான் தொண்டர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு, அதுவும் அந்த தொண்டரும் அமமுகவை சேர்ந்தவரா இருக்காரு. நீங்க வந்த ரேலியில நானும் கலந்து கொண்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த ஆடியோல. சாதாரண நிலையில இருந்த சசிகலாவோட குடும்பம் இந்த கட்சியால அம்மாவால தமிழகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்கார குடும்பங்கள்ல ஒன்னா மாறி இருக்கு. அப்படி உயர்த்திய அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காகவாவது அந்த குடும்பம் இதுல இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அவங்க ஒதுங்கி இல்லைன்னா அந்த பழிப்பாவம் முழுவதும் இந்த அம்மையாரதான் போய் சேரும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த அம்மையார் அதிமுகவோட நுழையறதுக்கு முடியாது, அதுக்கான வாய்ப்பே இல்ல. அதிமுகவோட தொண்டர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கே பி முனுசாமி. ஜெயலலிதாவோட மரணத்துக்கு முன்பிருந்தே அதிமுகல சசிகலாவோட ஆதிக்கத்தை எதிர்த்தவர் கே பி முனுசாமி. 2017ஆம் ஆண்டு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா குடும்பத்துக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினப்ப அதன் அடிப்படையிலேயே பன்னீர்செல்வத்தோட இணைஞ்சிருந்தாரு கே பி முனுசாமி. ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளராகவே அறியப்பட்டாரு. அதுக்கு பிறகு தினகரனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இணைத்த பிறகு அதிமுகக்குள்ள கே பி முனுசாமிக்கான முக்கியத்துவம் இன்னும் அதிகரிச்சது. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையில பிரச்சனை வந்தப்ப கூட கே பி முனுசாமி தான் சமாதான தூதுவரா இருந்தாரு. அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனையில மீண்டும் சசிகலா உள்ள வந்துடக் கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு தான் அதுக்கான காரணமா இருந்தது. இப்போ தற்போது ஓ பன்னீர்செல்வம் மறுபடியும் சசிகலா ஆதரவு அணுகுமுறையை மேற்கொண்டுட்டு வரதா அதிமுகக்குள்ளேயே பல விவாதங்கள் கிளம்பி இருந்துச்சு. ஆனா இப்பவும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு எதிரான ஒரு அணுகுமுறை தான் மேற்கொண்டுட்டு வராரு. இந்த நிலையில மே 31ஆம் தேதி வேப்பனஹள்ளியில செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு முன்பு கே பி முனுசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. இந்த செய்தியாளர் சந்திப்பு பத்தி அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேசல அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது. ஒருவேளை இதுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆதரவு மனநிலையிலே தொடர்ந்தா அப்பவும் கே பி முனுசாமி சசிகலா எதிர்ப்பு நிலையில தான் இருப்பாரு. அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லுது அதிமுக வர சில தகவல்கள். கே பி முனுசாமி சசிகலாவுக்கு எதிராக சொல்லியிருக்கிற இந்த கருத்து அவர் அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில அதிமுகவுக்காக சொன்னதா இல்ல அவரோட தனிப்பட்ட கருத்தா அப்படிங்கிற விவாதமும் அதிமுகவுக்குள்ள தற்போது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேனியிலிருந்து சென்னை புறப்படுற நாளான மே 31ஆம் தேதி கே பி முனுசாமி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது அதிமுகவுக்குள்ள இன்னும் பல பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.